அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய முத்திரை எது என்று சொன்னால் விடுதலை முத்திரை. இது எதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தரும்? பெருங்குடலில் சேரக்கூடிய கழிவுகளை நீக்குவதிலிருந்து, அதை நீக்கி கொடுப்பதிலே நமக்கு விடுதலை தருகிறது. சிறுநீரகத்திலே சேரக்கூடிய கழிவுகள், தோளிலே சேரக்கூடிய கழிவுகளை நீக்கி நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறது. அதே போல் நம்முடைய சுவாச பாதையிலே ஏற்படக்கூடிய அடைப்புகளை எல்லாம் நீக்கி ஆஸ்மா நோய் பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. இன்றைக்கு உண்ணக்கூடிய உணவு முறைகளிலே பல குடலிலே மலத்திலே புழுக்களினுடைய தன்மை அதிகமாகிறது. அந்த புழுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த முத்திரை மிக அருமையாக பயன்படுகிறது. அதேபோல் இயற்கையான சுவாசம் நமக்கு கிடைப்பதற்கு வழி செய்கிறது. மிக முக்கியமாக பலர் இன்றைக்கு பல பிரச்சனைகளிலிருந்து, பல வழக்க வழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். என்னென்ன பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியல? சார், நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து வெளிவர முடியல. ஹான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுலேருந்து வெளிவர முடியல. குடிப்பழக்கம் இருக்குது, அதுலேருந்து விடணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து விட முடியல என்று பல்வேறு பிரச்சனைகளிலே அவர்கள் சிக்கி அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளிவருவதற்குரிய பலனை இந்த முத்திரை தருகிறது. இந்த விடுதலை முத்திரையை எவ்வாறு செய்வது என்பதனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உங்கள் இரண்டு கைகளையும் கோர்த்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி வைத்து கொள்ளுங்கள். வலது கையினுடைய கட்டை விரலை இடது கையினுடைய கட்டை விரல் மீது வைத்து நீங்கள் இதனை 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். என்ன நிகழ்வுகள் நிகழ வேண்டுமோ உங்களுக்கு, அதாவது பழக்கத்திலிருந்து விடுபடணுமா, அல்லது பெருங்குடல் பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா, அல்லது ஆஸ்மா பிரச்சனையிலிருந்து விடுபடணுமா, அல்லது உங்களுடைய குடல் புழுக்கள் அது வந்து இருந்து விடுபடணுமா என்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர வேண்டும் என்ற கவனத்தை வைத்து இந்த முத்திரையை செய்யுங்கள். பலன் 110% உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த முத்திரையை செய்யுங்கள், விடுதலை பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.